முழுக்க முழுக்க ஏழ்மை ஏழைகளை நீக்க முடியாவிட்டாலும் குறைஞ்சபட்சம் இன்றைக்கு அதிகமாக ஏழைகள் இருக்கிறார்களே அந்த நிலைகளையாவது போக்கியிருக்க முடியும். ஆனால் அப்படி ஒரு ஜகாத் சரியான முறையில் கொடுக்கப்படாததைத்தான் எது காட்டுகிறது, இந்த நிலை காட்டுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களினுடைய வறிய நிலை, வறுமையான நிலை, முஸ்லீம்கள் சரியான முறையில் ஜகாத் கொடுக்கவில்லை என்பதை நமக்கு காட்டுகிறது. சங்கையானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஜகாத் கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன கிடைக்கும் என்பதை பற்றி இன்று ஓதப்பட்ட சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சொல்கிறான், وَالَّذِينَ يَكْنِزُونَ الذَّهَبَ وَالْفِضَّةَ وَلَا يُنْفِقُونَهَا فِي سَبِيلِ اللَّهِ فَبَشِّرْهُم بِعَذَابٍ أَلِيمٍ. அவர்கள் ஜகாத், அதாவது தங்கத்தையும் வெள்ளியையும், வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல், அதற்குரிய உரிமைகளை கொடுக்காமல் பதுக்கி வைப்பார்களே ஆனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபபஷிருஹும் பி அதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய பயங்கரமான வேதனை கிடைக்கும் என்று நபி அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். அல்லாஹு தாலா வினயமாக சொல்லி காட்டுகிறான், அதை கிண்டலாக சொல்லி காட்டுகிறான். வேதனை கிடைக்கிறது என்ன சுப செய்தியா? வேதனை கிடைக்கும் என்று நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது நல்லா அனுபவிக்கணும்னு சேர்த்து வச்சிருந்தியல்ல, இதான் உனக்கு சுப செய்தி, வேதனை கிடைக்கும், இதை நல்லா அனுபவிச்சுக்க என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்கிறான், யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வஜ்னூபுஹும் வல்ஹூருஹும். அவர்கள் பதுக்கி வைத்த அந்த தங்கம் வெள்ளி இருக்கிறதே, நல்லா கவனிக்கணும், அல்லாஹ் காசு பணத்தை எல்லாம் இங்க சொல்லல, தங்க வெள்ளியை தான் சொல்றான். காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேரு தங்க வெள்ளியை பதுக்கி வைக்கிறதுல தான் ரொம்ப கவனமா இருக்கிறான். காரணம் அதுக்கு ஜகாத்து கிடையாதுங்க. இப்படி ஒரு காரணம், ஜகாத்து கிடையாதுன்னு சொல்லிட்டு சில பேர், அதாவது சில இமாம்கள் போட்டிருக்கக்கூடிய, நிரந்தரமாக போட்டிருக்கக்கூடிய நகை, வளையல் போட்டிருப்பாங்க சில பெண்கள், கழுத்துல வந்து என்ன செய்வாங்க, செயின் போட்டிருப்பாங்க, காதுல ஒரு தொங்கட்டம் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி விஷயம். அதுக்காக வேண்டி கல்யாணத்துக்கு போகும்போது பாருங்க, ஒரு செயினா கிடக்கு கிடையாது, அது நிச்சயமா எப்படியும் ஒரு 10 போனாவது கழுத்துல கிடக்கும், எப்படிதான் தாங்கிட்டு போறாங்களோ தெரியல. அதே மாதிரி கையில இது வரைக்கும் வளையல் கிடக்கும். ஊர்ல கூட இஸ்லாத்தின் மீது வெறுப்புடைய மாற்று மதத்தை உடையவர் சில பேர் சொல்லுவாங்க, முஸ்லீம் பொம்பளையினுடைய ஒரு கையை வெட்டிக்கிட்டு போனாலே உட்கார்ந்து சாப்பிடலாமா அப்படிம்பா. அந்த அளவுக்கு நகையை போட்டுட்டு அலங்காரம் காட்டிட்டு போறது. இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும் போது கணவனுக்குத்தான் அவர்கள் அலங்காரத்தை காட்டணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சேலையெல்லாம் வச்சுக்கிட்டு பழச கட்டிக்கிட்டு மாப்பிள்ளை காட்டுறது, ஆனா இருக்கிறதுலே தேடி பிடிச்ச அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெளியில போறது. இது இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம். இது இப்ப இருக்கிற நகையெல்லாம் அள்ளி பூட்டி கணவனுக்கு என்னுடைய அழக பாருங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை, இருக்கிறதையெல்லாம் ஓரம் கட்டி வைக்கிறது. ஆனா வெளியில போகும்போது அள்ளி கூட்டிக்கிட்டு போறது. காரணம் கேட்டா, நகை சில நேரங்கள்ல நம்மள்ட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாடகைக்கு வாங்கி போட்டாலும் போறது. காரணம் என்ன? பாக்குற அடுத்த பொம்பளைங்க நம்மளை பார்த்து ஒரு மாதிரி நினைச்சிடக்கூடாதோ, மொட்டை கழுத்தோட இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எதுக்காக இதை சொல்றோம்னு சொன்னா, இந்த மாதிரி பெண்கள் நிரந்தரமா ஒரு செயின் போட்டிருக்கிறாங்க, ஒரு வளையல் போட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு தொங்கட்டம் போட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் இருக்குல்ல, இதுதான் நிரந்தர நகை, நிரந்தரமா போட்டிருக்குன்னு அர்த்தம், இதுக்கு ஜகாத் கிடையாது அப்படின்னு சில இமாம்கள் சொல்லுவாங்க. ஆனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் சொல்லுவார்கள், அதற்கும் ஜகாத் உண்டு. காரணம் என்ன? ஆடை இல்லாம ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? மானத்தை மறைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா நகை இல்லாம என்ன செய்யலாம்? இருக்கலாம் இல்லையா? ஒரு சமுதாயத்துல நகையே போடக்கூடாது அப்படி ஒரு குரூப்பே இருக்கிறாங்க. கிறிஸ்துவ சமுதாயத்துல ஒண்ணு கூட, ஒரு பொட்டு நகை கூட இருக்க கூடாது அப்படி ஒரு கூட்டமே இருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் வாழலையா? எதுக்காக இதை சொல்றோம்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன அனுமதியை கொண்டு என்ன சொல்றார்கள், என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நகை அனைத்துக்குமே ஜகாத் கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பதுக்க நினைக்கிறான், ஜகாத்தை பதுக்கி வைக்க நினைக்கிறான். இத அதாவது வெள்ளி தங்கத்தை பதுக்கி வைக்கிறதுக்கு நினைக்கிறான். இதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லதீன எக்னி சூன தஹப வல் ஃபில்லத, வேற பொருளை எல்லாம் அல்லாஹ் சொல்லல, அரிசி நெல் அதே மாதிரி கோதுமை மத்த தானியங்கள் மத்த பொருள் இத பத்தி அல்லாஹ் சொல்லல, மாறாக அல்லாஹ் சொல்லுகிறான், வெள்ளியையும் தங்கத்தையும் அவர்கள் பதுக்கி வைக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ணாம. எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருங்கன்னு சொல்லல, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருங்கன்னு சொல்லல, அது நடக்காத காரியம் கூட.
ஜகாத் நம்ம பெண்களுக்கு நம்ம நகை வாங்கி கொடுக்குறோம் அதுக்கு ஜகாத் நிறைவேற்றுறதுக்காக ஒரு பவுன் வருதுன்னு வச்சுக்கோங்க கேட்டு பாருங்க கிடைச்சிருமா வேற ஏதாவது கிடைக்குமே தவிர அந்த நகை ஒரு பவுன் கிடைச்சிடாது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம மனைவி தான் நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம் நம்ம காசுல இருந்து அதுக்குள்ள செலவை என்ன செய்யணும் எடுத்து ஜகாத்த கொடுக்கணும் கூடும் தாராளமா கூடும் அதுக்கு பாரமா எவ்வளவு காசு வருதோ அந்த காசை நம்ம எடுத்து ஜகாத்த கொடுக்க வேண்டியதுதான் காரணம் என்னன்னு சொன்னா இல்லைன்னு நம்ம வாங்கி கொடுக்க போறோம் மனைவிக்கு இப்ப இந்த நிலையில நம்முடைய ஜக்காத்தை நாம் பதுக்காமல் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ் நரகத்துல போட்டு உருக்குவான் யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் நரக நெருப்பிலே போட்டு உருக்கப்படும் பத்துக்குவா பிஹா உருக்குனா உருக்கிட்டு போட்டு அங்க என்ன நகையா போட போறோம் அப்படி நம்ம கேட்கலாம் இல்ல அல்லாஹ் சொல்றான் பத்துக்குவா பிஹா அந்த உருக்கப்பட்ட அந்த நகையின் மூலமாக சூடு போடப்படும் எங்க போடப்படும் ஜிபாஹுஹும் அவருடைய விலாக்களிலே சூடு போடப்படும் வஜ்னூபுஹும் அவருடைய அதாவது நெற்றிகளிலே போடப்படும் அவருடைய விலாக்களிலே போடப்படும் வலுஹூருஹும் அவருடைய முதுகன் தண்டிலே போடப்படும் போட்டுட்டு சும்மா இருக்க மாட்டான் அல்லாஹ் ஆதாமா கனஸ்து நீங்க சேர்த்து வச்சிருந்தீங்கல்ல அந்த புதையல் இதுதான் நீ சேர்த்து வச்சிருந்தீங்கல்ல அந்த புதையல் இதுதான் என்று சொல்லப்படும் வாழைப்பழ தோலை சாப்பிட்டு விட்டு வாழைப்பழ தூக்கி போட்டு போறோம் தோலை தூக்கி போட்டு போறோம் திரும்பி வரும்போது அதிலே வலிக்கி விழுகிறோம் ஒரு பெரியவங்க என்று முன்னால சொல்றாரு நீ போட்டு போனீங்கல்ல அந்த வாழைப்பழ தோல் தான் எப்படி இருக்கும் நமக்கு அதுவும் வலிக்கும் இவர் சொல்றதும் வலிக்கும் அந்த மாதிரிதான் நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு கொதி நீரிலே அது கொதிக்க வைக்கப்பட்டு அந்த தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் சூடு போடப்படுகின்ற நேரத்துல கொதிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த மனுஷன் அவனே பயங்கரமான ஒரு வேதனையில இருப்பான் சொல்லப்படும் நீ சேர்த்து வச்சிருந்தீங்கல்ல அந்த தங்க வெள்ளி தான் இது என்று சொல்லப்படும் கண்ணியமானவர்களே அப்போ தங்கம் வெள்ளிக்குரிய ஜகாத் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படி நிறைவேற்றப்பட்டால் இந்த வசனம் இறக்கப்பட்ட உடனே சஹாபாக்கள்லாம் ரொம்ப கவலையில ஆழ்ந்து போயிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் இதை பத்தி சட்டத்தை கேட்கறதுக்கும் தைரியம் இல்லை காரணம் பொருளை போய் பொருளை பத்தி போய் நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறதா அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நிலையில தான் உமர் அலி அலானவர்கள் சொன்னாங்க அல்லாஹ்வின் மீது ஆணையா இதை பத்தி நான் கேட்கிறேன் போய் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்கிறாங்க யார் ரசூலுல்லாஹ் நாங்க தங்க வெள்ளி எல்லாம் கேட்க கூடாது அப்போ நம்ம கேட்கிறோம்ல அந்த மாதிரி கேட்கிறாங்க உமர் அலி அலாம அன்னைக்கு சஹாபாக்கள் எதெல்லாம் கேட்டாங்களோ நம்ம சார்பா கேட்டதுதான் இன்னைக்கு நமக்கு உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த சந்தேகத்தை அன்னைக்கு சஹாபாக்களை கேட்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போய் கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த பொருளுக்குரிய ஜகாத்தை நிறைவேற்றாமல் அதனுடைய உரிமைகளை நிறைவேற்றாமல் அது பதுக்கி வைக்கப்படுமே ஆனால் அது வேதனை என்றுதான் நல்லா சொல்லுகிறான் அதனுடைய உரிமை நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அதை பதுக்கி வைக்கலாம் அதை சேமிக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களிலே மிக சிறந்த செல்வம் எது தெரியுமா சாலிஹான மனைவி நம்ம வச்சிருக்கக்கூடிய செல்வத்திலே பெரிய செல்வம் எதுன்னு சொன்னா சாலிஹான மனைவி தான் நல்லா நினைச்சு பாருங்க சாலிஹான மனைவி இருந்தா ஒரு பவுன் நகை கூட தேவையில்லைங்க நம்ம படக்கூடிய கஷ்டத்துல எல்லாம் அவங்க ஆறுதலா இருப்பாங்க மகள் மன மகிழ்ச்சியை கொடுப்பாங்க சந்தோஷத்தை கொடுப்பாங்க எவ்வளவு துன்பங்களை வெளியில ஏற்றுக்கொண்டு உள்ள போனாலும் அந்த சாலிஹான மனைவி நேற்று சொன்ன மாதிரி உம்மு சுலைம் மாதிரி என்ன செய்வாங்க அவங்களுக்காக வேண்டி எல்லா விதமான அர்ப்பணிப்புகளையும் செய்வாரு அது சாலிஹான மனைவி நல்லா நினைச்சு பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க அப்படி ஒரு மனைவி கிடைச்சா நம்ம வாழ்க்கையில ஏதாவது கவலை இருக்குமா சீமா கவலை இருக்காது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருந்தாங்க அந்த மாதிரி மனைவி கதீஜா அம்மையார் நடுநிசி நேரத்துல குகையில வந்து திடுக்கிட்டு அந்த அதாவது அந்த வேத வெளிப்பாடு ஏற்பட்ட சமயத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட பயங்கரமான திடுக்கம் ஓடி வர்றாங்க அந்த குளிர் நேரத்திலே வேக்குது என்னைய போத்துங்க போத்துங்கிறாங்க அந்த நேரத்துல ஒரு சிடுசிடுப்பான வார்த்தையும் கிடையாது படுக்க வைக்கிறாங்க போர்வை போட்டு போத்துறாங்க எத்தில கை வைக்கிறாங்க சொல்றாங்க என்ன என்ன விஷயம் நடந்துச்சு இந்த மாதிரி நடந்துச்சு உடனே நீங்க அங்கெல்லாம் போய் உட்காரலாமா பேசாம வீட்டுல இருக்க வேண்டியது மாளிகை மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்கிறேன் நீங்க எது காட்டுல போய் உட்காரணும் இப்படி கூட ஒரு வார்த்தை சொல்ல இது ஒரு அன்பான வார்த்தை தானே ஆனா கதீஜா அம்மையார் என்ன சொன்னாங்க தெரியுமா அருமையிலே அருமை கணவர் அவர்களே கவலைப்படாதீர்கள் உங்களை எல்லாம் நிச்சயமா கைவிட மாட்டான் நீங்க யாரு சாதாரண ஆளா ஊர் மக்கள் எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீ பாடுபடுறீங்க சொந்த பந்தங்களை அனுசரிக்கிறீர்கள் விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள் எல்லாருக்கும் நல்லவர்களா இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களை அல்லாஹ் நிச்சயமா கைவிட மாட்டான் நாளைக்கு நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் இதை பத்தி விளக்கத்தை கேட்போம் அப்படின்னு அழகான ஒரு ஆறுதலை சொல்றாங்களே இப்ப நினைச்சு பாருங்க சாலிஹான மனைவி வந்ததுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்துல ஏற்பட்ட ஆறுதலை நினைச்சு பாருங்க ஆனா அப்படி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் கண்ணியமானவர்களே
அப்ப ஜகாத் என்பது நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும். தங்கம் வெள்ளியை பதுக்கி வைத்தல் கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல ஜகாத்தினுடைய நிசாபுகளை நாம பார்க்கணும். ஒன்னு என்ன, அதாவது தங்கமா இருந்துச்சுன்னு சொன்னா 87.5 கிராம் தங்கம், 87.5 கிராம் தங்கம் இருந்தா அதுக்கு மேல இருக்கும் பட்சத்திலே அவை அனைத்துக்கும் ஜகாத் கொடுக்கணும். 87.5 கிராம் கூட இருக்கு. நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா அந்த அரை கிராம் கொடுத்தா போதுமா? உதாரணத்துக்கு 100 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 87.5 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 87.5 கிராம் போக மிச்சம் 12 இருக்கு. 12 கிராமுக்கு நாங்க ஜகாத் கொடுத்தா போதுமா? வருஷம் வருஷம் நிறைய கேள்வி. ஆனா இந்த கேள்வியை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சிரிக்கவும் கூடாது. நம்ம வந்து அதை ஒரு மாதிரி இலக்கமா நினைக்க கூடாது. காரணம், மக்கள்கிட்ட அந்த ஜகாத்தை பத்தி ஒரு நல்ல விழிப்புணர்வு உருவாகிறதுக்கு இதெல்லாம் அடையாளம். ஜகாத்தை பத்தி எவ்வளவு கேள்விகள் அதிகமா கேட்கப்படுதோ அவ்வளவு தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறாங்க அர்த்தம். அப்ப அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படணும். ஆனா நிறைய பேர் கேட்காமலே என்ன செஞ்சிருது, 100 கிராம் இருக்குன்னு சொன்னா அந்த 12 கிராமம் மட்டும் ஜகாத்தை கொடுத்துருக்க முடியும். இது கொடுக்கறதே பெரிய விஷயம், இது கொட
இன்றைக்கு வெள்ளியினுடைய விலை குறைவாக இருப்பதனால் வெள்ளியை கொண்டு கணக்கிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். மூவிஸ்ல எல்லாம் தங்கத்தை கொண்டு கணக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க, அது ஒரு வகையில சரி. ஆனால் சரியான சொல் என்னன்னு சொன்னா, அதாவது வெள்ளியை கொண்டு கணக்கிடுவது. உதாரணமா நம்மிடத்துல ஒரு தொகை இருக்குது, அந்த தொகையை நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 612 கிராம் வெள்ளியினுடைய அளவு இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்க. வெள்ளியினுடைய விலை எவ்வளவோ, உதாரணத்துக்கு 5000 வெள்ளின்னு வச்சுக்கிறீங்களா, உதாரணத்துக்கு சொல்றேன், வெள்ளியினுடைய அந்த சில்வரினுடைய விலை நம்மளுக்கு தெரியல. உதாரணத்துக்கு ஆனா 612 கிராமினுடைய சில்வரினுடைய விலை 5000 வெள்ளி இருக்குன்னு சொன்னா, அந்த 5000 வெள்ளி ஒரு வருஷம் முழுவதும் நம்முடைய தேவைகள் போக, நம்முடைய கடன்கள் போக, மீதமாக அப்படியே நம்ம கையில பேலன்ஸா இருக்கும், பாக்கி பேலன்ஸா இருக்கும். அப்படி இருந்தா அதுக்கு நமக்கு ஜகாத் கொடுப்போம். நல்லா நினைச்சு பாருங்க, அல்லாஹ் வந்து இதுல சிரமத்தையா கொடுத்துருக்கான் நமக்கு? அல்லாஹ் இதுல எங்க சிரமத்தை கொடுத்துருக்கான்? அரசாங்கம் போடக்கூடிய வரியை விட அல்லாஹ் போடக்கூடிய இந்த ஜகாத் வரி இருக்குது ரொம்ப ரொம்ப இலகுவான வரி. காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு லிமிட்டுக்கு மேல சம்பாதிச்சுட்டா நீ நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம வரி கட்டாயம் கொடுத்தே ஆகணும், இன்கம் டேக்ஸ் கொடுத்தே ஆகணும். ஆனா அல்ல அப்படி சொல்லல, உங்களுடைய கடனை போக்குங்க, உங்களுடைய கடனை போக்குங்க, உங்களுடைய தேவைகளை போக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டு தளவாட பொருட்கள், உங்களுடைய வீட்டுல சொந்தமா வச்சிருக்கீங்களா, யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கீங்களா, அதையெல்லாம் போக்குங்க. சொந்த கார் உங்க வீட்டுல, உங்க மகனுக்கு ஒரு காரு, உங்க மகளுக்கு ஒரு காரு, உங்க ஒய்ஃபுக்கு ஒரு காரு, நமக்கு ஒரு காரு, எல்லாமே பெரிய ஹை லெவல்ல இருக்கக்கூடிய கார் தான். அத்தனை காரை நம்ம வீட்டுல போர்ட்டிகோல நிறுத்தி வச்சிருக்கிறோம், எதுக்குமே சக்காத்து கிடையாது. அதே மாதிரி பிற்காலத்துல ஃபியூச்சர்ல நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு வீடு, பெரிய பங்களா வீடு கட்டியிருக்கிறோம், பக்கத்துல இன்னொரு வீடு, பக்கத்துல இன்னொரு வீடு, பக்கத்துல இன்னொரு வீடு, பார்த்தா என்ன ஆயிரும், எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா பில்லியன் கணக்குல வந்துடும், பில்லியன் வெள்ளி இது டாலர் வந்துடும். ஆனா எல்லாத்தையும் கணக்கு போட்டு சக்காத்து கொடுக்க தேவையில்லை. காரணம் என்ன, எல்லாமே செல்ஃப் யூஸ்க்காக வச்சிருக்காரு, எல்லாமே பிசினஸ்க்காக வைக்கல, செல்ஃபுக்காக வச்சிருக்கிறார். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் இதையெல்லாம் நமக்கு வந்து ஒரு சாதகமாக சலுகையாக கொடுத்து, இதுக்கும் மேல உன்னிடத்துல கையில இருக்கா, அப்ப சக்காத்து கொடு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, நம்ம எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல அல்லாஹ் ஸுப்ஹானஹு வதஆலா நமக்கு அருமையான சலுகைகளை கொடுக்கிறான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஜக்காத் யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது, யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது, யார்கிட்ட இந்த 5000 வெள்ளின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க, அந்த நிசாமினுடைய அளவு காசு ஒரு மனிதனுடைய கையில இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு நம்ம ஜக்காத் கொடுக்க கூடாது. அப்ப அவர் வந்து ஜக்காத் கொடுக்கக்கூடிய தகுதி பெற்றார். அப்ப யாரு ஜக்காத் கொடுக்கக்கூடிய தகுதி பெற்றாங்களோ அவருக்கு நம்ம ஜக்காத் கொடுக்க கூடாது. அதுல மட்டும் அது மட்டும் இல்ல, இப்பதான் நம்ம சொன்னோம், தங்க வெள்ளியை சேர்க்கறத ஒரு செல்வமாவே நிறைய பேர் நினைக்கிறது இல்ல அப்படின்ட்டு. தங்க வெள்ளியை சேர்த்து வச்சிருக்காங்கல்ல,
அந்த தங்க வெள்ளியில சக்காத் வரக்கூடிய ஒரு அளவுக்கு அவருடைய அவரிடத்துல ஒரு சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னா, தங்கமே இருக்குது அப்படின்னு சொன்னா, வெள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு நம்ம சக்காத்து கொடுக்க கூடாது. பாவம் ஏழை குமரை வச்சிருக்கிறாங்க, அதுக்காக வேண்டி நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாங்க, அதுக்காக வேண்டி 50 பவுன் சேர்த்து வச்சிருந்தா நம்ம வந்து அதை கணக்கெடுக்க முடியுமா? அதையெல்லாம் வித்துட்டா குமரகாரியம் நடக்குமா? நடக்கணும். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது. அப்ப இவங்க சேர்த்து வச்சிருக்காங்கன்னா அது சேமிப்பு, அவங்களுக்கு நம்ம சக்காத்து கொடுக்க கூடாது. இப்ப இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நான் கவனிக்க வேண்டும். ஏதோ நம்ம குடும்பத்துல கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு வச்சிருந்தாலும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவர்களிடத்துல இந்த வசதி இருந்தா கட்டாயமா அவர்களுக்கு நாம் சக்காத்து கொடுக்க கூடாது. வசதி உள்ளவர்களுக்கு சக்காத்து கொடுக்க கூடாது. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு சக்காத்து கொடுக்க கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? சக்காத்து கொடுக்க கூடாது. கை மாத்தி விட்டுருது. என்ன செய்யறது? நம்மளுக்கு ஒரு 5000 வெள்ளி சக்காத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை சொன்னா, ஏப்பா தம்பிங்கவா 5000 வெள்ளி வச்சுக்கிட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்து என் இதெல்லாம் வந்து கூடாது. எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கலாம். நீ எங்கிட்டு போற, எங்க போற, யார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற, திருப்பி யார் செலவழிக்க போற? காரணம் என்ன? நமக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு செலவழிக்கிறது நம்ம மேல கடமை. அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சக்காத்து கொடுக்கலாமா? சக்காத்துங்கிறது ஒரு அசுத்தம், ஒரு அசுத்தமான பொருள். அதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க கூடாது. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க, கீழே எத்தனை பேர் பேர பிள்ளைங்க இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் கொடுக்கூடாது. பேத்தி கொடுக்கலாமா? இப்படிலாம் கேட்டக்கூடாது. பேரனா இருந்தாலும் சரி, பேத்தியா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே, மகளா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, யாருக்கு கொடுக்கூடாது? அதே மாதிரிதான் நம்ம பெற்றோர்கள், நம்ம பெற்றோர்களுக்கு கொடுக்கூடாது. பெற்றோர்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டா நம்ம நினைக்கிறது நம்ம சொத்து, நம்ம சொத்து, நம்ம பெற்றோர்களுக்கு ஒண்ணும் இல்லை, அவர் சம்பாதிக்கல, போய் அனாத இல்லத்துல கொண்டு போய் விட்டுற வேண்டியதுதான். அப்புறம் ஏமா நினைக்கிற அல்லாஹ் காப்பாத்தனே. நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீயும் உன்னுடைய சொத்துக்களும் உன்னுடைய பெற்றோர்களுக்கு சொந்தமானவர்கள். நீயும் உன்னுடைய சொத்துக்களும் உன்னுடைய பெற்றோர்களுக்கு சொந்தமானவர்கள். இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய சொத்தை நம்ம சொந்தமா கொடுக்கலாமே தவிர ஜகாத் அவர்களுக்கு எடுத்து கொடுக்கூடாது. காரணம் என்ன? அவர்கள் பரிசுத்தமானவர்கள். நம்முடைய கழிவுகளை எடுத்து அவர்களுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்கலாமா? அல்லாஹ் காப்பாத்தணும். கண்ணியமானவர்களே, நல்ல மனிதாபிமான உணர்வோடு நினைச்சு பாருங்க. நம்ம வீட்டுல பிரியாணி சாப்பிடுறோம், நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல குடிசை போட்டு நம்ம பெற்றோர்களை உட்கார வச்சிருக்கிறோம், இருக்கிற பழங்கஞ்சை எடுத்து நம்ம பெற்றோர்களுக்கு கொடுப்போமா? நம்ம ஒரு உண்மையான மூமின், உணர்வுள்ள மனிதன் அதை செய்வானா? நம்ம எதை சாப்பிடுறோமோ அதை தான் நம்ம பெற்றோர்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்போம். அது மட்டுமல்ல, நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியாலும் நம்ம பெற்றோருக்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும். நம்ம பழங்கஞ்சி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, எந்த ஊர்லங்க அப்படின்லாம் கேட்டக்கூடாது. இப்படிதான் செய்யணும். காரணம், நம்ம பெற்றோர்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கணும். அப்போ பெற்றோர்களுக்கு இப்படி மரியாதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது அந்த பெற்றோர்களுக்கு நம்ம கழிவை எடுத்து கொடுக்கலாமா? நம்முடைய கழிவாகிய அந்த பொருளினுடைய கழிவாகிய இந்த ஜகாத்தை எடுத்து நாம் கொடுப்பது என்பது கூடவே கூடாது. அதே மாதிரி அகல பைத்துகள், இதுவே பெரிய ஆதாரம். ஜகாத்துங்கிறது ஒரு கழிவான பொருள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் யாருக்கும் ஜகாத்து கொடுக்க கூடாது. அவங்க எத்தனை தலைமுறைக்கு பின்னால வந்தாலும் சரி, 100 தலைமுறைக்கு பின்னால இங்க எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துல உள்ளவங்க, அவங்க பரம்பரையில உள்ளவங்க அப்படின்னு சொன்னா, அவங்க 100வது தலைமுறையில இருக்கக்கூடிய பேரம் பிள்ளையா இருந்தாலும் சரி, பேத்தி பிள்ளையா இருந்தாலும் சரி, நிச்சயமா அவங்களுக்கு ஜகாத்து கொடுக்க கூடாது. காரணம் என்ன? அகல பைத்துகள் பரிசுத்தமானவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அகல பைத்துகளே உங்களை பரிசுத்தப்படுத்த நினைக்கிறான் அல்லாஹு தஆலா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களை பரிசுத்தப்படுத்த நினைக்கிறான். அப்படி அல்லாஹ்வினால் பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த நபியினுடைய குடும்பத்தாருக்கு இந்த ஜகாத்தினுடைய பொருளை கொடுக்க கூடாது. அது மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இந்த ஜகாத்தை கொடுக்க கூடாது. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இந்த ஜகாத்தை கொடுக்க கூடாது. இது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு பள்ளியிலையும் நோம்பு கஞ்சி காய்ச்சிரும், இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்யறோம். அதே மாதிரி ரமலான் வந்துட்டா பலவிதமான வேலைகள் செய்யறோம். இப்ப இந்த நிலையில ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? ஜகாத்து பொருளை எடுத்து பள்ளிவாசலுக்கு எல்லாம் டைல்ஸ் போட்டுருங்க, போடக்கூடாது. பள்ளிவாசலுக்கு மார்பிள் போட்டுருங்க, பள்ளிவாசலுக்கு கார்பெட் போடுங்க, பள்ளிவாசலுக்கு 2 லைட்டை மாட்டி வைங்க, செய்யக்கூடாது. அதே மாதிரி நோம்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு ஜகாத்தை கொடுக்கறது கூடவே கூடாது. காரணம் என்னன்னு சொன்னா, ஜகாத்து என்பது ஒரு தனி மனிதனுடைய உரிமை. அதை கொண்டு போய் அனாதை மதரசா கட்டுவதாக இருந்தாலும் கொடுக்க கூடாது. ஒருத்தர் வர்றாரு அனாத மதரசா கட்டுறதுக்காக வேண்டி, கட்டட நிதிக்காக வேண்டி காசு தாங்க, ஜகாத்து கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். அவருக்கு வேணும் அதனால அப்படி சொல்லிட்டாரு, அவருக்கு வேணும் அதனால சொல்லிட்டார். இன்னைக்கு நம்ம பாக்குறோம், ஒருத்தருக்கு தேவைப்பட்டுச்சு வருஷம் வருஷம் ஜகாத்து கொடுக்கணும்னு சொன்னார், நீங்க தேவைப்படல வருஷம் வருஷம்லாம் கொடுக்க கூடாது, வாழ்க்கையில ஒரு தடவை கொடுத்தா போதும்னு சொல்லி முடிச்சிட்டாரு. தனக்கு தேவைப்படக்கூடிய சமயத்துல சட்டத்தை அப்படி வளைச்சி நிமித்தி மெழுகு மாதிரி நம்ம ஒரு மாதிரியா செஞ்சு அல்லாட்ட பதில் சொல்லணும் இல்லையா?
இப்போ இதை நம்ம பின்னால சொல்லுவோம், வருஷத்துல ஒரு தடவையா வாழ்க்கையில ஒரு தடவையா அப்படிங்கறத பின்னால ஹதீஸ் அடிப்படையில சொல்லுவோம். இப்ப இந்த மாதிரியான நிலைமையில நம்ம என்ன செய்யக்கூடாது, பொது ஸ்தாபனங்களுக்கு சக்காத்தை கொடுக்க கூடாது. அதே சமயத்துல அந்த பொது ஸ்தாபனத்தில ஏழைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அனாதை இல்லம் அங்க ஏழைகளுக்கு டிரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அவங்களுடைய பல தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஏழைகளுக்கு என்ன செய்யலாம், அவர்களுடைய சொந்த செலவினங்களுக்காக வேண்டி இந்த சக்காத்தை உபயோகிக்கலாம். ஆனா அந்த அனாதை இல்ல மதரசாக்களை கட்டுவதற்காகவோ, அங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு அதாவது சம்பளம் கொடுக்கறதுக்காக வேண்டியோ, அல்லது அங்கே ஏதாவது விரிப்பு வாங்கி போடுறதுக்காக வேண்டியோ, ஃபேர் வாங்கி போடுறதுக்காக வேண்டியோ, பொதுவாக செய்யக்கூடிய எந்த சேவைக்காக வேண்டியும் இந்த சக்காத்து பொருளை வழங்கக்கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னா இதுல பெரிய தப்பு பண்ணிடுறாங்க. நோம்பு கஞ்சிக்கு சக்காத்து கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இதை நம்ம ஒவ்வொரு வருஷமும் விலக்கி ஆக வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒவ்வொரு நிர்வாகிகளும் என்ன செய்யணும், அடுத்தவர்களிடத்திலே நோம்பு கஞ்சிக்காக வேண்டியோ இஃப்தாருக்காக வேண்டியோ பணம் வசூலிக்கின்ற சமயத்தில் ஜகாத் கொடுக்க கூடாது, வேற காசை கொடுங்க அப்படின்னு சொல்லணும். அப்பதான் அந்த மக்களுக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரியான மக்களுக்கெல்லாம் ஜகாத் கொடுக்க கூடாது. அது மட்டுமல்ல, இந்த இவர்கள் அனைவருக்கும் ஜகாத் கொடுக்க கூடாது. அடுத்து ஜகாத் கொடுப்பதனால் என்ன பிரயோஜனம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு கிராமவாசி வந்தார். புகாரியில வரக்கூடிய 1397 ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு கிராமவாசி வந்தார். வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், கிராமவாசி தான், விவரம் இல்லாதவர் தான் நம்ம நினைக்கிறோம். அவர் விவரமான கேள்வியை கேட்டிருப்பாங்க. துல்லனி அலா அமலின் இதா அமில்துஹு தகல்துல் ஜன்னா. யா ரசூலல்லாஹ், ஒரு காரியத்தை எனக்கு சொல்லித்தாங்க, அதை நான் செஞ்சா சொர்க்கத்துக்கு போகணும். அந்த மாதிரி ஒரு காரியத்தை எனக்கு சொல்லித்தாங்க, நான் ஒரு அமல் செய்யணும், அதை செஞ்சா நான் சொர்க்கத்துக்கு போகணும், அப்படி ஒரு நல்ல காரியத்தை சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ 5 நேரம் தொழுவாயாக, நோன்பு காலத்திலே நோன்பு வைப்பாயாக, உன்னுடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு ஜக்காத் கொடுப்பாயாக, மேலும் நீ ஹஜ் செய்வாயாக. இந்த ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ்ல ஹஜ்ஜ பத்தி வரல, ஏன்னா ஹஜ் அந்த நேரத்தில் கடமையாக்கப்படல. இப்படி சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் அந்த மனிதர் சொன்னார், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா அஸீது மின் ஹாதா அலா ஹாதா. அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்க சொன்ன அந்த கடமையை விட அதிகமா எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா. இது கிராமவாசிகள் தான் பேசுவாங்க, வெளிப்படையா பேசுவாங்க. நீங்க இப்ப சொல்லி தந்தீங்கல்ல, இதை மட்டும்தான் செய்வேன், கொஞ்சம் கூட அதிகப்படுத்த மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஃபலம்மா வல்லா, அவர் திரும்பி போகும்போது சொன்னார்கள், மன் சொர்க்கத்தை சார்ந்த ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டால் இதோ பல்யந்துரிலாகாதான், இந்த மனிதரை பார்த்துக் கொள்ளுங்க என்று சொன்னார். இதுல ஒன்ன கட் பண்ணாலும் சொர்க்கம் கிடையாது. அபிசலாசன் சொன்னாங்கல்ல, ஷஹாதத் கலிமா சொல்லணும், அதே மாதிரி அல்லாஹ்வை வணங்கணும் 5 வேளை, அதே மாதிரி ஜகாத் கொடுக்கணும், நோன்பு வைக்கணும்னு சொன்னாங்கல்ல, ஹஜ்ஜ விட்டு இந்த இப்போ சேர்த்துக்கிறோம், ஹஜ்ஜையும் சொன்னாங்கல்ல அபிசல்லாசன் அவர்கள், இதுல ஒன்ன குறைச்சாலும், தகுதி இருந்தும் கூட ஒன்றை குறைத்தாலும் சொர்க்கம் கிடையாது. ஆனால் ஒன்றையும் கூட்டவே இல்லை, நம்ம மனசாட்சிக்கு கரெக்டா நடக்கிறோம், இந்த ஃபர்ல கரெக்டா நிறைவேற்றிடுவோம் வச்சுக்கிறீங்க, நிச்சயமா அல்லாஹால சொர்க்கம் கிடைச்சிடலாம், நவீனுடைய இந்த ஹதீஸை வச்சு. ஆனாலும் நாம் நிறைவேற்றக்கூடிய இந்த ஃபர்ல்களிலே 1000 ஓட்டைகள் இருக்கலாம், நமக்கு என்ன தெரியவா செய்யுது, நிச்சயமா நம்ம 2 ரக்அத்தாவது கேரண்டியா சொல்ல முடியுமா, நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகை இது பரிசுத்தமா இருக்குது, இதுல எந்த விதமான அழுக்கும் இல்லை சொல்ல முடியுமா, நம்ம தொழுகையை பத்தி நம்ம சொல்ல முடியாது. அதை சரி பண்றதுக்கு தான் அல்லாஹு தஆலா சுன்னத்தான தொழுகை நஃபிலான தொழுகை எல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு ஆக்கி தந்திருக்கான். ஃபித்ராவை கொடுக்குறோமே, ஃபித்ராவை கொடுக்கறத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, சதகத்துல் ஃபித்ராவை கொடுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஃபைன்னஹு தஅமத்துல் லில் மசாகீன் வ துஹுரத்துல் லிஸ்யாம், அது ஏழைகளுக்கு உணவா இருக்கும், இதனால தான் நம்ம கொடுத்தோம், ஆனால் உங்களுடைய நோன்புகளை அது பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. நோன்புல ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தால் அதை அது பரிசுத்தப்படுத்திவிடும், ஃபித்ரா கொடுக்கறது அதுக்குதான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி சுன்னத் நபிலான தொழுகை வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஃபர்லான விஷயங்கள் எதையாவது குறைபாடுகள் ஏற்பட்டு விட்டால் அதை அல்லாஹ் தஆலா கணக்கில் எடுக்கக்கூடாது, அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம், நம்ம இதை செய்யறோம். வீடு கட்டுறது எதுக்கு, தங்குறதுக்காக வேண்டி, சிமெண்ட் வச்சு கல்ல வச்சு என்ன கட்டிட்டா முடிஞ்சு போச்சு, உள்ளுக்குள்ள பூசாமே உட்கார உட்காந்துடலாம்ல, குடும்ப குடுத்த நடத்தணுமா, நடத்த முடியாதா, நடத்தலாம். அதுக்கு மேல காஸ்ட்லியான வெள்ளையெல்லாம் அடிக்கிறோம், பெயிண்ட் அடிக்கிறோம், கீழே மார்பிள் போடுறோம், டைல்ஸ் போடுறோம், மேலே சீலிங் வேற நல்ல காஸ்ட்லியா போறோம், எதுக்கு, இதெல்லாம் சுன்னத் நபில் மாதிரி, இதெல்லாம் சுன்னத் நபில் மாதிரி. நம்முடைய வணக்கத்துல மட்டும் இதை நம்ம வந்து பேண்டது இல்லை, ஆனா வீடுகளுக்கு மட்டும் இந்த மாதிரி என்னென்ன வசதி இருக்குதோ எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறோம்.
அப்போ கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய விஷயம் அதெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் முதல் முதல்ல கூரையை பிரிச்சுட்டு மஸ்ஜித் நபவியை கட்டினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் முதல் முதல்ல மஸ்ஜித் நபவியினுடைய கூரையை பிரிச்சுட்டு மேல் தரத்தை போட்டாங்க. அப்போ சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்டாங்க, பள்ளிவாசலை பிரிச்சுட்டு மேல் தளம் போடலான் இருக்கிறேன், என்ன செய்தி? ஒன்னு, எல்லா சஹாபாக்களும் கலீஃபா அவர்களே ரசூலுல்லாஹ் தான் நினைக்காத, நீங்க எப்படி நினைச்சீங்க? இதெல்லாம் செய்யலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாத நீங்க செய்ய போறீங்களே, இது வந்து மாற்றம் இல்லையா, விதத்து இல்லையா அப்படின்னா, உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருடைய கருத்தையும் கேட்டுக்கிட்டு சொன்னாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, அல்லாஹ்வுடைய பள்ளியை கட்டுறதுக்கு வந்து இது பிதுரத்துங்கிறீங்க, இதெல்லாம் வந்து நபியினுடைய காலத்துல இல்ல, கூரையை பிரிக்கலாமா, சீலிங் போடலாமான்னு கேக்குறீங்க, உங்க உங்க வீடெல்லாம் ரசூல்லாவுடைய காலத்துல இருந்த மாதிரிதான் இருக்குதா அப்படின்னு கேட்டான். யாரும் வாயை திறக்கல, காரணம் வசதி கூடிருச்சு, அழகழகான வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. சொந்த வீட்டை மட்டும் நல்லா கட்டி வைக்கிறது, அல்லாஹ்வுடைய வீட்டை குப்பையா விட்டுருது. அதனாலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்க வீட்டை எவ்வளவு அழகா கட்டி வச்சிருக்கீங்க, அப்ப அல்லாஹ்வுடைய வீட்டை கண்ணியப்படுத்தணும்ல. உடனே சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒட்டு மொத்தமா ஏத்துக்கிறாங்க. அதுக்கு பின்னாலதான் அந்த கூரை பிரிக்கப்பட்டு மேல சீலிங் போடப்படுது. எதுக்காக இதை சொல்றோம் சொன்னா, நம்ம விஷயத்துல எவ்வளவு வசதியா வாழ நினைக்கிறோம், ஆனா அல்லாஹ்வுடைய விஷயத்துல வணக்க வழிபாடுகள்ல எவ்வளவு குறை வைக்கிறது நினைக்கிறோம், எத்தனையோ ரக்அத்தை எவ்வளவோ குறைச்சிடறோம். காரணம் என்ன, இது இல்ல அது இல்ல, எத்தனையோ காரணங்களை சொல்லிடுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதாங்க, எத்தனைக்கா தொழுதாங்கன்னு வச்சுக்கிறோமே, இரவு முழுவதும் நின்று தொழுதாங்கல்ல ஹதீஸ்ல வருது, இரவு முழுவதும் நின்று தொழுதாங்க, காடு வீங்கி போச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு, இங்கெல்லாம் இறுக்கி கட்டிக்கிடுவாங்க, படுக்கைக்கே வரமாட்டாங்க. நம்ம பந்தாவை போய் டிவி பார்த்துக்கிட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்டு எட்டரை காத்து தான் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. நீங்க தொழுவுங்க, எட்டரை காத்தே தொழுவுங்க, இதே மாதிரி தொழுவுங்க, மாஷா அல்லாஹ் அருமையான தொழுக சொல்லிடலாம் தாராளமா. கண்ணியமானவர்களே, அப்ப ஜக்காத்து கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஹஸ்ஸினு அம்வாலக்கும், ஜக்காத்து ஒரு பெரிய விஷயம், அதை நம்ம இவ்வளவு குயிக்கான நேரத்தில் பேசிவிட முடியாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பி ஜக்கா, ஜக்காத்தை கொண்டு உங்களுடைய பொருள்களை சுத்தப்படுத்துங்கள். அப்போ பொருளை சுத்தப்படுத்துறதுக்கு தான் ஜக்காத்து. ஜக்காத்துட்ட அர்த்தமே என்ன தெரியுமா, பரிசுத்தம் தான் அர்த்தம். ஜக்காத்துனாலே பரிசுத்தப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அதற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதாவு மர்லாக்கும் பி ஸதகா, தான தர்மங்களின் மூலம் உங்களுடைய நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்யுங்கள். அப்ப என்ன, நம்ம சதக்கா அதிகமா செய்வதன் மூலமா நம்ம நோயாளிகள் குணமாகறாங்களா, இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸ்தக்பலு அம்வாஜல் பலாயி பித்துஆயி வத்தலருல், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி துஆ செய்வதன் மூலம் உங்களுக்கு உங்களை எதிர்நோக்கி வரக்கூடிய பலாய் முசீபத்துகளை எதிர்கொள்ளுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன, பலாய் முசீபத்துகளை தடுத்து நிறுத்துங்கள். இப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலாய் முசீபத்து துவாவின் மூலமாகவும் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்பதின் மூலமாகவும் அகற்றப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.